அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 7 முதல் 12 பாவ அதிபதிகள் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம லக்னம் முதல் 6 அதிபதி வரை அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். விருப்பமுடையவர்கள் போய் பார்த்துக்குங்க. சரி, இப்போது அஸ்தங்கம் அப்படிங்கிறதுனா சூரியனுக்கு முன்னையும் முன்னையும் 3 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது அஸ்தங்கம் அடைஞ்சதாக எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, இப்போ 7 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மனைவிக்கு உடல்நலக்குறைவு, தாம்பத்திய குறைபாடு, ரெண்டாவது குழந்தை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும், இல்லை இல்லாமே போகலாம். 8 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர்றது, வீண் பழி வர்றது, அவமானம் வர்றது, மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறது, மர்ம உறுப்பில் பிரச்சனைகள் வருவது, இதெல்லாம் நம்ம 8 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் எடுத்துக்கலாம். பட் லக்னமும் 8 அதிபதியும் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தால் ஆயுள் கண்டம் அப்படின்னு சொல்லணும். 9 அதிபதி அஸ்தங்கம் பெற்றிருந்தால் தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கும், மதத்தின் மேலே தான் பிறந்த மதத்தின் மேலே ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 அதிபதி அஸ்தங்கம் பெற்றிருக்குன்னா அவங்க பிஹெச்டிக்கெலாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாகும், படித்தாலும் பயன் இருக்காது, படிக்கவும் முடியாது. 10 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருந்ததுன்னா பெரிய முதலீடு போட்டு இவங்க தொழில் செய்யக்கூடாது, மாமியாரோட கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். அடுத்து 11 அதிபதி அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னா நிறைய சோதனைகள் தான் வரும், நினைப்பது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது 11 அதிபதி கெட்டு போகிறது, அதாவது அஸ்தங்கம் அடையிறது. அடுத்து 12 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அயன சயன போகத்தில் பிரச்சனைகள் உண்டாகும், குழந்தை தாமதமாக பிறக்கும், வெளிநாடு போகிறதுல பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாம்பத்திய குறைபாடு கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம் 12 அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருந்ததுன்னா. சரி, இப்போது நண்பர்களே, நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட வகுப்புகள் இந்த மாதத்துக்குரியது இப்போ கூட ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா நண்பர்களே? மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.